வணக்கம். இன்னைக்கு திரு செல்வகுமார் அவர்கள் பறவையின் பாடல் தொடர்ல சென்னையிலிருந்து நம்மளோட இணைந்திருக்கிறார். இவர் வந்து அக்குபஞ்சரிஸ்ட், அக்குபஞ்சர் தெரபிஸ்டா இருக்காரு. 2019 நடந்த ஞான முகாம்ல கலந்து கொண்டு தெளிவு பெற்றிருக்காரு. இவருடைய அனுபவ உரையை இப்ப பகிர இருக்கிறார். நன்றி. என்னோட பேர் செல்வகுமார். நான் வந்து 2019 நடந்த ஞான முகாமில் கலந்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய தேடலில் தான் இருந்தேன். நான் எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு புக்ஸு கிடச்சா படிக்கிறது, இல்லை எங்கேயாவது ஒரு தியான முகாம் எங்கெங்கே நடக்குதோ அங்கெல்லாம் போய் கலந்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லாக எல்லாமே இருந்தேன் நான். ஆனால் எங்கே போனாலுமே வந்து ஏதோ ஒரு குறை இருந்தது. அது வந்து ஏதோ நமக்கு வந்து அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏதோ ஒரு மெசேஜ் கிடைக்கும், சரி வந்ததுக்கு நமக்கு வந்து ஓகே ஒரு இடத்துல வந்து நீங்கள் சரியாக இருந்தோம்னா எல்லாம் சரியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆமாம், கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா சரி தான், இவங்க சொல்கிறது கரெக்டு தான், நம்ம சரியாக இருந்தோம்னா எல்லாம் சரியாக இருக்கும், நமக்கு நடக்கும், அடுத்தவங்களை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு புரிதல் வரும். இன்னொரு இடத்துக்கு போனோம்னா நம்மளுடைய உடம்பை நல்லா பார்த்துக்கணும், இந்த பயிற்சிகள்லாம் செய்யணும், இப்போ செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும், நம்ம நல்லா ஆக்டிவாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஒரு இடத்துலையும் ஏதோ ஒன்று கிடைச்சிது, ஆனால் டோட்டலாக வந்து எதுவும் கிடைக்கல. இப்போ வந்து ஒரு முடிவு, இதுக்கு மேலே நமக்கு தேடல் வேண்டாம், போதும், தேடின வரைக்கும் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு வந்து இறக்கிறேன் எங்கேயுமே. அதனால் அந்த தேடல் போய்கிட்டே இருந்துச்சு. நான் ஆரம்பித்தது வந்து 2000 சின்ன வயசுலேருந்தே பல விதமான தாட்ஸ் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ வந்தாலுமே என்ன பண்ணுவோம், ஒரு பேப்பர் எடுத்து எழுதுவேன். என்னென்னா நமக்கு என்ன ஒரு ஆசை இருக்குன்னா, சின்ன வயசில் நான் சொல்கிறது வந்து ஒரு 6வது 7வது படிக்கும் போதெல்லாம் நமக்கு வந்து என்ன நினைப்போம்னா வந்து சரி எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், நமக்கு வந்து ஒரு துன்பமே வரக்கூடாது, கவலையே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கு திடீர்னு ஒரு தாட் வருது, அதனால நம்ம கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்தோம்னா ஒரு பேப்பர் எடுத்து உடனே எழுதிடுறது, இந்த தாட்டு நமக்கு வந்ததுனால் நம்ம சந்தோஷமாக இருந்தோம், இதை நம்ம ஏன்னா மறந்துடக்கூடாதுன்னு. ஏதாவது ஒரு துன்பம் வந்ததுன்னா, வேறு ஏதாவது கொஞ்சம் சரியில்லாமல் இருந்ததுன்னா உடனே அங்கே போயிடுறது, அதை போய் படிக்கிறது, படித்தோம்னா கொஞ்சம் தெளிவுபடுறது. இந்த மாதிரி அதை எழுதுனதும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி எழுதிக்கிட்டே இருப்போம். சரியா, ஒன்று ஒரு நேரம் எழுதுனது வந்து ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி ஏதோ ஒரு தாட் வந்துருக்கும், அந்த தாட்டை எழுதியிருப்போம். அதனால நம்ம ஒரு ஸ்டெடி ஸ்டேட் ஆஃப் மைண்டில் வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. அதாவது எப்போவுமே வந்து ஒரு இன்ப நிலையில் இருக்கணும், ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும், துன்பமே வரக்கூடாதுன்னு. அது அப்புறம் படிப்படியாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் சில புத்தகங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சுது. இப்போ லைப்ரரி போகிறது, அங்கே போய் கொஞ்சம் புத்தகங்களை படிக்கிறது, அது மூலமாக கொஞ்சம் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, ஓஷோவோட புத்தகங்கள், மற்ற சில தியான புத்தகங்கள், இதையெல்லாம் வந்து ஒன்றுனா நம்ம கிடைக்கிற புக்கெல்லாம் யார் எழுதினாலும் பார்க்கறதில்ல, வாங்கி அதை படித்து சரி அதெல்லாம் நமக்கு விஷயம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறது. இப்படியே போயிட்டு இருந்துச்சுனாலும் ஒரு தெளிவு இல்லாமல் இருந்தது எப்படினாலும், சரி இது இப்படி தான் இருக்கும் போல இருக்கு, இதை ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி இருப்போம் அப்படின்ற மாதிரி இருந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து இந்த ஞான முகாம் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. சரி எதையான் ட்ரை பண்ணுவோம், இதையும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞான முகாம் போய் கலந்துக்கிட்டேன். 2019 போய் பார்த்தோம்னா, அங்கே வந்து பார்த்தோம்னா அந்த சூழல் வந்து ரொம்ப நல்ல அருமையான சூழலாக இருந்தது. நல்ல ஒரு பரபரப்பு இல்லாமல் அந்த சிட்டியை விட்டுலாம் ஒதுங்கி அந்த அங்கே தங்கியிருக்கவே கொஞ்சம் நல்லா இருந்தது, கொஞ்சம் மைண்டுக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்தது. பகவத் ஐயாவும் நேராக பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது. அவர் வந்து அவருடைய கான்செப்டை வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார். முதல் நாள் சரியாக புரியலை, சரி இதை சொல்கிறாரு ரைட்டு நம்ம கொஞ்சம் இது கொஞ்சம் புரிஞ்சு புரியாமலும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் 2வது நாள் பார்த்தோம்னா வந்து அவர் வேற வேற உதாரணம் கொண்டு விளக்கும் போது நமக்கு வந்து அங்கே வந்துட்டு என்னென்னா சரி ஓகே இதுதான் சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது எளிமையான கருத்துங்கிறதாலவே முதல்ல புரியாமல் இருந்தது. அப்புறம் அடுத்தடுத்து நம்ம கருத்துக்கள் சொல்லும் போது நமக்கு வந்துட்டு உதாரணங்கள் சொல்லும் போது ஓகே இதுதான் சொல்ல வராதா, இப்போ இது இவ்வளோ இது இவ்வளோ இவ்வளோ ரொம்ப ஒரு எளிய விஷயமா இருக்குது, இதுக்காக இவ்வளோ நேரம் நம்ம வந்து இவ்வளோ நாள் அலைஞ்சிருக்கோமேன்னு ஒரு எண்ணம் வந்தது. ஆனாலும் வந்து நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா வந்து அவர் கொஞ்சம் சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பதிலாக வேற ஒருத்தர் கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு தெளிவு பெறும்போது கடைசியாக நமக்கு ஒரு தெளிவு தெரிஞ்சிச்சு. இப்போ ஐயா சொல்ல வர்றது என்ன கருத்து சொல்கிறாரு, மெயினான கருத்து தாட்டு திங்கிங். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, தாட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும், அதை வந்து நீங்கள் கண்டுக்க வேண்டாம், நீங்கள் அதை அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது, நம்ம பொறுப்பாளி ஆக்க வேண்டாம், இந்த மாதிரி தாட்ஸ் வருது அந்த மாதிரி தாட்ஸ் வருது நம்ம வந்து நம்மளை பொறுப்பாளி ஆக்காமல் நம்ம திங்கிங்கில் மட்டும் நம்ம கவனத்தை செலுத்துவோம், எது ரொம்ப தேவையோ ரொம்ப தேவையானதை மட்டும் நம்ம சிந்திப்போம், தேவையில்லாததுன்னு நினச்சோம்னா அதை பற்றி நம்ம திங்கிங்க கொண்டு போக வேண்டாம்,
அதில் நம்ம சக்தியை விரயம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது ஐயாவுடைய மெயின் கான்செப்ட். ஸோ அது தாட் அண்ட் திங்கிங் அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஓகே ஒரு உபயோகமாக இருந்தது. சரி மைண்டை வந்து அது போக்குக்கு எல்லாரும் வந்து மைண்டை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது ஐயா மட்டும் என்ன சொன்னாங்கன்னா புக்கை ஒன்று பார்த்தீங்கன்னா இருக்கும் தியானத்தை விடு ஞானத்தை பெறுன்னு ஒரு புக் இருக்கும். நம்ம தேடி தேடி தியானத்தை கற்றுக்கிட்டு இருந்தப்போ நமக்கு கிடைக்காதது வந்து சும்மா இருக்கும் போதே கிடைக்குது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஓகே இது கொஞ்சம் நல்லா இருக்குது மற்றதோட இது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அதை வந்து ஃபாலோ பண்ணும்போது தான் அதோட பலன் தெரிஞ்சுது. இப்போ பரவாயில்லையே முன்னுக்கு இப்போ ரொம்ப பரவாயில்லாமல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால சரி அதனால வந்து இப்போ இருக்கக்கூடிய தியானங்கள் எல்லாம் நம்ம கூட சும்மா இருக்கிற நேரம் வந்து நம்ம வந்து எந்த ஒரு திங்கிங்னு போகும்போது நம்ம தேவையில்லாத திங்க் பண்ண வேண்டாம் அவசியமாக இருக்குது ஏதோ ஒரு ஒரு செயலுக்கு தேவையாக இருக்கிறது வந்து நம்ம சிந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி இந்த மனதில் உறுதி வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் ரொம்ப ஒரு நல்ல கான்செப்டாக பிடிச்சிருந்தது. எதுவுமே வந்து விடாப்படியாக நம்ம பிடிச்சிக்கிட்டு இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக விட்டோம்னாலே நமக்கு வந்து எது தேவையானதோ அதை நம்மளை தேடி வருது. இப்படி இருக்கும்போது நான் அடைஞ்ச ஒரு பெரிய பலன் என்னென்னா நம்மளோட அலர்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த அலர்ட்னஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏதோ ஒன்று நடந்தாலும் கூட நம்மளா வந்து நமக்காக சொல்லப்பட்ட செய்தியா அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். ஒரு படம் பார்த்தாலும் சரி யாராவது ஒருத்தர் நம்ம கூட பேசினாலும் சரி இல்லை பக்கத்தில் யார் பேசிக்கிட்டு போனாலும் சரி அந்த அலர்ட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரியே இருக்கும். அந்த அந்த வகையில் நமக்கு ஏதோ ஒரு பலன் வந்துக்கிட்டே இருந்தது தொடர்ந்து. ஸோ அதுவும் நான் அனுபவித்த ஒரு பலன்களில் ஒன்று. அதே மாதிரி வந்து இந்த ஒன்னஸ் அப்படின்னு சொல்லும் போது ஐயா அதுக்கு உள்ள ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தாங்க. ஒன்னஸ் வந்து என்னென்னா எல்லாமே ஒன்றுன்னு நினைக்கிறது அப்படிங்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தாங்க. அதுவுமே வந்து எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திச்சு. இப்போ மெயினான விஷயம் என்னென்னா வந்து போயிட்டு வந்ததில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மைண்ட் அளவில் எப்படி நம்மளை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறது எதை பற்றி கவலைப்படணும் எதை பற்றி நம்ம வந்து சிந்திக்கணும் எதுன்னு நம்ம செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நல்ல ஒரு தெளிவு ஐயா ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அதுக்காக நான் ஐயாவுக்கு நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி கூட இருந்தாக சரவணன் ஜீவமணி இவங்க ரெண்டு பேருமே கூட நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து நேரம் பார்க்காம எவ்வளோ விஷயங்கள் நமக்கு எல்லாமே எடுத்து சொன்னாங்க. அதுவுமே வந்து இப்போ நமக்கு வரக்கூடிய சிந்தனைகள் வந்து அடுத்த வீட்டு காலிங் மெல் மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டில் போகிறவங்களை எப்படி வேடிக்கை பார்ப்போமோ அது மாதிரி நம்ம சும்மா அதை நம்ம கவனிச்சுட்டு இருக்க வேண்டியது தான். அதில் நம்ம செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது அதுவுமே வந்து இன்னுமே நல்லா தெளிவை ஏற்படுத்திச்சு. மொத்தத்தில் இந்த ஞான முகாம்ல நான் ரொம்ப ஒரு நல்ல பலன் அடைஞ்சேன். ஸோ ஐயாவினுடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப எளிமையானது ஆனால் ரொம்ப ஆழமானது. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். ஸோ ஐயாவினுடைய பகவத் ஐயாவுடைய ஞான புரிதல் நான் அடைஞ்ச விதம் இதுதான். வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் இருந்தது. நமக்கு எது விஷயமும் பார்க்குறத விதம் மாறி இருக்கும். ரொம்ப நேரம் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. நமக்கு சிந்தனைக்கு வேலை இல்லாதப்போ நம்ம ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறோமோ அப்படி இருந்துச்சு. பார்க்குற வேலையும் கூட இன்னும் கூட கொஞ்சம் சிறப்பாக செய்ய முடியும். ஸோ இதுதான் வந்து ஐயாவினுடைய நான் அடைஞ்ச பலன். நன்றி. ஓகே யாருக்காச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க சந்திச்சுட்டு இருந்த சிக்கல்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். அதுக்கு முன்னாடி சந்திச்ச சிக்கல்கள் நான் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா மனதை வந்து எப்பவுமே வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். இன்பம் தவிர வேறு எதுவுமே நம்ம வரக்கூடாது. இப்போது எப்போவுமே வந்து சந்தோஷமாக இருக்கணும். அப்போது சந்தோஷமாக தருணத்தில் இருந்தோம்னா ஏன் அங்கே சந்தோஷமாக இருந்தோம் எதனால் இருந்தோம் அப்படின்னு திங் நம்ம ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருந்தது அதை நம்மளால் ரீட்டைன் பண்ண முடியுமா அதே நிலையில் இருக்க முடியுமா இல்லையா. இப்போ யார் கூட நம்ம நெருங்கினவங்க பார்த்துருப்போம் ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்போம் அதனால கொஞ்சம் மனசு லேசாக இருக்கும். அப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் வேறு ஏதாவது வேலை பார்ப்போம் அதே ஸ்டேட்டில் இருக்க முடியாது. ஒரு படம் பார்க்கும்போது இன்பமாக இருக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சிக்கல்கள்னு வரும்போது நம்ம தள்ளாடிக்கிட்டே இருப்போம். இது மாதிரி ஒரு ஸ்டேட் இருந்தது. அப்புறம் இது மனசை நம்ம பிடிக்க தேவையில்லை அது போகல விட்டோம்னாலே அது பாட்டுக்கு அது சுகமாக தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அந்த ஒரு போராட்டம் நின்று போச்சு. மனதோடு போருடைய போராட்டம் நின்று போச்சு. அதை இப்போ நான் கண்டுக்கிறது அது இருக்கிற இடமே தெரியாமல் இருக்கு. அவ்வளோதான் நம்ம கண்ணு முன்னாடி வந்து இருந்தது பெரிய விஷயமா இருந்தது இப்போ இருக்கிறது தெரியாமல் இருக்கு. அது நமக்கு ஒரு சுகமாக இருக்கு. இது ஒரு சிக்கல்லேருந்து நிறைய சிக்கல்லேருந்து வெளியே வெளியில் இது உதவிச்சு. தேவையில்லாமல் நம்ம வந்து
எதுவும் செய்யாத செய்ய வேண்டிய வேலைகள்லாம் கம்மியாச்சு. இப்போ நம்ம எதாவது திட்டினா கூட நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் முன்னாடியெல்லாம் இல்லையா, நம்ம சட்டுன்னு கோவம் வரும். இப்போ வந்து நம்ம எப்படி நினைக்கிறோம், நம்ம மேலே எதுவும் தப்பு இருக்கா, நம்ம எதுவும் பண்ணிட்டோமா, எதுவும் பண்ணலையா, சரி அப்போ விடு அப்படியே விட்டுருவோம். நம்ம எடுத்து நம்ம சைடு தப்பு இருந்ததுன்னா அதை எடுத்து சொல்லி பார்ப்போம், எடுத்து சொல்லி கேட்கலாம், சரி போகட்டும். இந்த மாதிரியான ஒரு முன்னேற்றமான ஒரு நிலை இருக்குது. நன்றி சார். கேள்விகள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. குமரேசன் சார் சொல்லுங்க, அன்மியூட் பண்ணுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், கேக்குறீங்களா? சொல்லுங்க. நல்லது ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் நல்லா கேட்டுட்டு இருக்க, நல்லா இருக்கு. ஐயா வந்து இந்த ஒன்னஸ் குறித்து ஏதோ சொன்னாருன்னு சொன்னீங்க, அது அவர் என்ன சொன்னாரு, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சா எங்களுக்கும் நல்லா இருக்கும் ஐயா. தேங்க்யூ ஐயா. ஆ சரிங்க ஐயா. ஐயா சொன்னதை நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியல, ஆனா ஒன்னஸ்ன்னு சொல்லும் போது வந்து நம்ம உணர்வுல தான் இருக்கு. நம்ம உணர்வுல வந்து நம்ம அது ஒன்னஸ்ன்ற கருத்தோடு இருந்தா போதும், அதை வெளி பார்வைக்கு வந்து எல்லாமே ஒரு ஒன்னஸா நம்ம வந்து ரொம்ப அதை வந்து அர்த்தம் பண்ணிக்க தேவையில்லை. நம்ம உள்ளுக்குள்ள ஒரு உணர்வை, நம்ம எல்லாரும் ஒண்ணுதான், ஒரே ஃபேமிலி தான் அப்படிங்கிற மாதிரியான உணர்வோடு இருந்தாலே போதும், எல்லாமே ஒன்னஸா தெரியுதுன்னு சொல்லும் போது. பார்க்கும்போது வந்து கல்லும் ஒன்னா தெரியுது, மனுஷனும் ஒன்னா தெரியுறான், ஒரு விலங்கும் ஒன்னா தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்க தேவையில்லைன்ற மாதிரி ஐயா சொன்ன மாதிரி எனக்கு, ஏன்னா நான் அதை அட்டன் பண்ண 2019 அது இது மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். வெளியே பார்வைக்கு நம்ம அதை வைக்க வேண்டாம், உணர்வுல வச்சுப்போம். ஒன்னா இருக்கு எல்லாமே, ஒன்னஸ்ன்றது ஒரே குடும்பம்னா நம்ம எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி ஒரு ஒன்னஸ்ல இருக்கலாம்னு சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம், அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. அது எனக்கு கரெக்டா தெரிஞ்சது அந்த அந்த டைம். தேங்க் யூ ஐயா. வேற யாருக்கும் கேள்விகள் இருக்கா? சுந்தரபாண்டியன் சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. நீங்க சொன்னது ரொம்ப எளிமையாகவும் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம் அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? ஏன்னா எங்களுக்கு நாங்க அடைஞ்சிட்டோமா இல்லையானு கூட தெரியல, அப்படியே போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து எந்த ஒரு மாற்றம், எந்த ஒரு புரிதல் மூலமா உங்களுக்கு நிகழ்ந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு எளிமையா இருக்கும். சரிங்க. அதாவது ஞானம் அப்படின்னு சொல்லும்போது ஐயா என்ன சொல்லுவாருன்னா, ஞானம் அடைதல்ன்றது வந்து இந்த குதிரையில ஒரு ஏறிட்டு ஒரு ஒரு காலில் ஏறிட்டு அடுத்த கால போடுறதுக்குள்ள கிடைக்கக்கூடிய ஒரு அந்த டைம்லயே கிடைச்சிரும்னு சொல்லியிருந்தார் ஐயா. அது வந்து ஒரு ஞானம்ன்றது ஒரு புரிதல் தான். நான் இருந்த வரைக்கும் வந்து மனதை கண்டுக்க தேவையில்லைன்னு நம்ம உணர்ந்த அந்த அந்த ஒரு நிலை தான் ஞானம். சரி, அது வந்து ஞானம் ஞானம் சொல்லி அதை வந்து ரொம்ப பிரம்மாண்டப்படுத்திடுறோம். பிரம்மாண்டப்படுத்தினதுனால நமக்கு வந்து அது என்னமோ ஒரு பெரிய விஷயம் மாதிரி தெரியுது. ஞானம் அடைஞ்சிட்டோம் நான் நினைச்சது எப்போன்னா, நம்ம மேல நமக்கு ஒரு கண்ட்ரோல் வந்துருச்சு இல்லையா, நம்மளுடைய சிந்தனைகள் நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னு சொல்லி அப்படி நம்ம புரிஞ்சிச்சோம். அந்த டைம்ல தான் நம்ம உணர்ந்தேன், சரி நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம். நம்ம நினைச்சோம்னா ஒரு விஷயத்தை சந்திக்கிறோம், இல்லைன்னா விட்டுடுறோம். இந்த ஒரு சுதந்திரம் நமக்கு வந்துச்சு இல்லையா, இந்த சுதந்திரத்தை தான் நான் ஞானம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அந்த நிலை வரும்போது நம்மளுடைய நிலை என்ன, நம்மளுடைய லிமிட் என்ன, நம்ம செய்யக்கூடியது என்ன, எது வரைக்கும் நம்ம போகலாம், அடுத்தவங்க விஷயத்துல எது வரைக்கும் நம்ம போகலாம், நம்ம விஷயத்துல என்ன நம்ம செய்யலான்ற ஒரு தெளிவு இருக்கு இல்லையா. இந்த தெளிவு வந்ததுக்கு அப்புறம் நான் ஞானம் வந்துருச்சு நான் உணர்ந்தேன். அந்த சுதந்திரம் தான், என்ன சுதந்திரம் வந்த பிறகு ஞானம் வந்துருச்சு நான் உணர்ந்தேன். ஓகே ஓகே, நன்றி. வேற எதுவும் கேள்விகள் இருக்கா?
கேள்விகள் இல்லைன்னா முடிச்சுக்கலாமா செஷனு? உங்களுக்கு வேற எதுவும் பகிர்றதுக்கு இருக்குங்களா சார்? கடைசியா தான் அவரு கேட்ட கேள்வியில் ஒன்று பகிரலான்னு பாக்குறேன். ஞானம் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு புரிதல் தான், ஒரு தெளிவு தான் இல்லையா? ஞானிங்கிறவர் வந்து ஒரு தெளிவா இருக்கக்கூடிய ஆள், எல்லாமே ஞானி தான். இதுதான் நான் இந்த ஐயாவோட இதுல நம்ம தெளிவா இருக்கிறோம், நம்ம சிந்தனை எது சிந்திப்பு எதுன்னு. அந்த வகையில ஐயாவோட இதை நம்ம உணர்ந்து போக ஞானம் அடைஞ்சது அடைஞ்சிட்டோம் அப்படிங்கறத எங்களுக்கு இதோட நான் முடிச்சுக்கலாம். ரொம்ப எளிமையா உங்க அனுபவத்தை பகிர்ந்ததுக்கு நன்றி.